இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. வெல்கம் டு அம்மாஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம சோளக்காட்டுக்குள்ள தானே விளையிற பண்ணைக்கீரையும் குமிட்டிக்கீரையும் கலந்து கடைசல் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். வாங்க இப்ப கீரை எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். இன்றைக்கி நம்ம குமுட்டி பண்ணைக்கீரை, இந்த சீசன் கீரை. இது வந்து சோளக்காட்டுக்குள்ளையெல்லாம் இருக்கும் நல்ல கீரைக்காரங்கள்லாம். சீசனுக்கு ஒரு 2-3 மாதத்துக்கு மட்டும்தான் இந்த கீரை கிடைக்கும். ஆனால் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மருந்து இல்லாத கீரை. இந்த கீரையை இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இது மாதிரி கிள்ளிட்டு சுத்தம் பண்ணி அலசி வச்சுருக்கேன். இப்போ நம்ம கழுவியாச்சு. இதை வந்து நம்ம வேக வச்சுட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ கீரை வேக வைக்கிறதுக்காக ஒரு பாத்திரம் வச்சு ஒரு டம்ளர் மட்டும் தண்ணி ஊற்றிருக்கிறேன். அதில் வந்து பச்சை மிளகாய் ஒரு 10 பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 10 பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ கொதிக்கும் போது நம்ம அந்த கீரையை அதோட போட்டுடலாம். பச்சை மிளகாயும் கீரையும் ஒன்றாவே வேகட்டும். கீரையை போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா தொலைவி விடலாம். கீழே இருக்கிற கீரை மேலே வர்ற மாதிரி தண்ணி கம்மியாக தான் வச்சுருக்கோம் கொஞ்சமாக, அதனால நம்ம பரட்டி விடணும். பரட்டி விட்டு நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இந்த கீரைக்கு சின்ன வெங்காயம் நல்லா இருக்கும், அதனால நான் சின்ன வெங்காயத்தை ஒரு 100 கிராம் எடுத்து இந்த மாதிரி பொடிசாக சின்ன சின்னதாக நம்ம கடையை போகிற மத்தால, அதனால நல்லா நைஸாக எவ்வளோக்கு நைஸாக கட் பண்ண முடியுமோ அவ்வளோ நைஸாக நீங்கள் கட் பண்ணிக்கிங்க. கீரையை சேர்த்து ஒரு 4 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்திருக்கும். இப்போ கொஞ்சமாக தண்ணி வச்சுருக்குறோம். அந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு கடைஞ்சிட்டு அப்புறமா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் கீரை நல்லா வெந்துடுச்சு. இப்போ இறக்கிடலாம். இறக்கிட்டு நல்லா தண்ணியை வடிச்சுக்கலாம். கீரை எப்போவுமே மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது. ஒரு கடாய் வச்சுருக்கேன் கீரையை தாளிச்சுக்கிறதுக்காக. தேங்காய் ஊற்றிக்கலாம். இன்றைக்கி தேங்காய் அந்த கீரைக்கு ஊற்றினா ரொம்ப நல்லா இருக்கும், அதனால் நான் தேங்காய் ஊற்றிக்கிறேன். நீங்கள் எந்த எண்ணெய் இருக்கோ அது கூட ஊற்றிக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் ஊற்றிருக்கிறேன். வேறு எதுவுமே தாளிக்க வேண்டியதில்ல. வெங்காயம் சின்ன வெங்காயத்தை நேரடியாக நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம அதுலேயே சேர்த்துட்டோம், அதனால் அந்த வெங்காயத்தை மட்டும் நல்லா வதக்கிட்டு கீரையில் சேர்த்து கடைய போகிறோம். அவ்வளோதான், வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கினா போதும். வதங்கிடுச்சு, நம்ம எடுத்து கீரையில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கீரையில் இருக்கிற தண்ணியை கொஞ்சமாக வடிச்சு வச்சுருக்கேன். நம்ம கடைஞ்சிட்டு இந்த மத்தெல்லாம் கழுவி தேவையான அளவுக்கு ஊற்றிக்கலாம். இப்போ இந்த வெங்காயத்தை அதில் போட்டுக்கலாம். இப்போ கீரைக்கு தேவையான அளவுக்கு உப்பு நம்ம இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு மத்தால் நல்லா கடைஞ்சிக்கலாம் அந்த கீரையை. இந்த மாதிரி செவத்தொட்டி வச்சுட்டு நீங்கள் இது மாதிரி காலுக்கு வந்து ஒரு துணியை கொடுத்து, சூடாக இருக்கும் துணியை கொடுத்து இந்த மாதிரி நல்லா மெட்டிட்டு நல்லா அழுத்தி கடைஞ்சோம்னா கீரை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கடைய முடியாதவங்க ஆற வச்சு லைட்டாக மிக்சியில் போட்டு சுற்றிக்கலாம். ஆனால் கடைஞ்சால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடையும் போது இடையில கொஞ்சமாக தண்ணி தேவைப்பட்டுச்சுன்னா அந்த கீரை தண்ணியவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கடைஞ்சிடலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம். இப்படி அடிக்கடி தண்ணி ஊற்றிட்டு கடைஞ்சோம்னா நல்லா கடையிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நல்லா கடைபடும். இப்போ கொஞ்சமாக கடைஞ்சாச்சு, கொஞ்சமாக அந்த தண்ணி ஊற்றிட்டு மற்ற கழுவி விட்டுடலாம். இப்போ கீரை தண்ணி எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிட்டோம். அவ்வளோதான், நம்ம கீரை ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நான் செஞ்சுருக்கேன், நீங்கள் எப்படி செய்வீங்கன்னு எங்கிட்ட கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள்.